Good morning students. Today we are going to learn about ordinal and cardinal numbers. What is cardinal numbers? Counting of numbers means cardinal numbers. So for example 11, 15, 39 so andha maadhiri count pandradhukku use pandra numbers vandu cardinal numbers. Then ordinal numbers means ஒரு பொசிஷனுக்காக இல்லைனா ஒரு ரேங்கிங்க்காக யூஸ் பண்ணுறது ஒரு ஆர்டருக்காக யூஸ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸாக ஆர்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரேங்க்னா அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க், 29th ரேங்க், ஸோ எப்படியெல்லாம் மென்ஷன் பண்ணுறத ஆர்டினல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டினல் நம்பர் 29th பிளேஸ், ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்ணுறோம், 29 போட்டு அதுக்கு மேலே TH அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுற நம்பர்ஸை ஆர்டினல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். மாயா ஹேட் சம் கிரைண்ட்ஸ் டு ஃபீட் த பேர்ட்ஸ். ஷி த்ரீவ் த கிரைண்ட்ஸ் ஆன் த கிரவுண்ட். சம் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கேம் தேர் ஒன் பை ஒன் அண்ட் ஹேட் தேர் ஃபுட்டு. த ஆர்டர் தே ஹேட் த ஃபுட் இஸ் கிவன் பிலோ. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கேர்ளோட நேம் தான் மாயா. ஸோ இந்த மாயா என்ன பண்ணாங்க, சம் கிரைண்ட்ஸை வந்து பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, அந்த கிரைண்ட்ஸ் எடுத்து கிரவுண்டில் வந்து தூவுறாங்க. ஸோ அந்த டைம் வந்து நிறைய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து வருது. ஸோ அதை சாப்பிட்றதுக்காக வருது. ஸோ அது வந்து எந்த ஆர்டரில் ஃபுட் சாப்பிட்றதுக்கு வருதுன்னு அந்த இது பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். கிராயிங் க்ரோ கேம் ஃபஸ்ட்டு. ஒரு கரையிற காகம் வந்து ஃபஸ்ட்டாக வருது. அதுக்கப்புறமா ப்ரெட்டி பேரட் கேம் செகண்ட். ஒரு அழகான பேரட் வந்து செகண்டாக வருது. மேஜஸ்டிக் டவ் கேம் தேர்டு. தேர்டாக ஒரு புறா வருது அதை சாப்பிட்றதுக்காக. ஃபோர்த்தாக ஸ்வீட் மைனா கேம் ஃபோர்த்து. அதுக்கப்புறமா ஃபோர்த்தாக வந்து ஸ்வீட் மைனா வந்து அதை ஃபீட் பண்ணுறதுக்கு வருது. தென் ஃபிஃப்த்தாக ஒரு க்யூட் ஸ்குரில் கேம் ஃபிஃப்த்து. ஒரு ஸ்குரில் வந்து ஒரு அழகான ஸ்குரில் வந்து ஃபிஃப்த்தாக வருது. சிக்ஸ்த்து பாருங்கள், நாட்டி மங்கி கேம் சிக்ஸ்த் அண்ட் ஃபினிஷ்ட் ஆல் தி கிரைண்ட்ஸ். ஒரு சேட்டக்கார மங்கி வந்து சிக்ஸ்த்தாக வருது. அதுக்கப்புறமா அது வந்து அங்கே இருக்கக்கூடிய கிரைண்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணுறது. In a library, the first 10 racks were allotted for magazines and diaries. Books that are arranged in different racks from 11th onwards are shown below. ஸோ ஒரு லைப்ரரியில் வந்து புக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய 10 ரேக்ஸில் மேகசின்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ரேக்கில் அதாவது 11th புக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த ஆர்டர் வைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 11th ரேக்கில் ஜெனரல் நாலேஜ் புக் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 12th ரேக்கில் காமிக்ஸ் புக் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 13th ரேக் ஸ்டோரி புக் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 14th ரேக் சயின்ஸ் புக் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 15th ரேக் ஜியோக்ரஃபி புக் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் 16th ரேக் ஹிஸ்ட்ரி புக் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 17th ரேக் மேத்தமெட்டிக்ஸ் புக் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 18th ரேக் கேம்ஸ் புக் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 19th ரேங்க் இங்கிலீஷ் புக் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 20th ரேங்க் தமிழ் புக் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் தி எபோ பிக்சர். ஸோ சம் க்வெஸ்சன் கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரி புக்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் தி டேஸ் ரேக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஸ்டோரி புக் எந்த ரேக்கில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, 13th. ஸோ 13th எப்படி எழுதுறோம், 13 போட்டு அதுக்கு மேலே TH அப்படி போடுறோம். ஸோ ஆர்டர் வைஸ் இருக்கிறதுனால அப்படி 13th. ஸோ இதெல்லாம் ஆர்டினல் நம்பர்ஸ். தென் செகண்ட் க்வெஸ்சன், புக்ஸ் ஆன் ஹிஸ்ட்ரி கேன் பி ஃபவுண்ட் இன் தி டேஸ் ரேக். ஹிஸ்ட்ரி புக் எங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 16th ரேக். ஸோ 16th ரேக்கில் வந்து ஹிஸ்ட்ரி புக் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் தேர்ட் க்வெஸ்சன், between which two racks or mathematics books placed. between எந்த டூ ரேக்ஸ்க்கு பிட்வீனில் மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ் இருக்குது பாருங்கள். எங்கள் மேத்தமெட்டிக்ஸ் புக் வந்து 17th ரேக்கில் இருக்குது. ஸோ அது எதோட இன்பிட்வீனில் இருக்குது, 16th அண்ட் 18th. ஸோ த ஆன்சர் இஸ் 16th அண்ட் 18th. தென் ஃபோர்த் க்வெஸ்சன், த இங்கிலீஷ் புக்ஸ் ஆர் நெக்ஸ்ட் டு தி டேஸ் ரேக். இங்கிலீஷ் புக் பாருங்கள் எதோட நெக்ஸ்ட் இருக்குது,
18th rank rankக்கு அப்புறமா தான் இங்கிலீஷ் புக் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் 18th rank. தென் ஜெனரல் நாலேஜ் புக்ஸ் ஆர் இன் தி டேஸ் ரேக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெனரல் நாலேஜ் புக் எந்த ரேக்கில் இருக்குது? 11th rank. The last question is, my favorite books are in the dash rack. So, favorite, உங்களோட favorite book எது அந்த ரேக் எழுதிக்கோங்க. என்னோட ஃபேவரட் புக் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நான் வந்து இதில் 17th ரேக் அப்படின்னு எழுதுகிறேன். உங்களுக்கு எந்த புக்கு வந்து உங்களுக்கு பிடிக்குமோ அந்த புக்கு எந்த ரேக்கில் இருக்கோ ஸோ அந்த ரேக்கோட நம்பர் எழுதிக்கோங்க. நவம்பர் 2019 கேலண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன, வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் 14th நவம்பர்? ஸோ 14th நவம்பரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாவ், இட்ஸ் சில்ட்ரன்ஸ் டே. ஸோ அன்றைக்கி வந்து சில்ட்ரன்ஸ் டேயா? ஸோ அன்றைக்கி வேறு ஸ்பெஷல் இருக்குது. அன்றைக்கி தான் ஜவஹர்லால் நேரோட பர்த்டே. ஸோ அந்த அவரோட பர்த்டே தான் நம்ம சில்ட்ரன்ஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட், வென் இஸ் யுவர் பர்த்டே? ஸோ உன்னோட பர்த்டே என்றைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட பர்த்டே எப்படி சொல்லுவீங்க? 11th, 13th, 15th அப்படி தானே சொல்லுவீங்க? டிஹெச் யூஸ் பண்ணி தானே சொல்லுவீங்க? 11th, 12th அப்படின்னு சொல்ல மாட்டீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் ஆர்டினல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். 11th, 13th, டிஹெச் யூஸ் பண்ணி சொல்கிறது தான் ஆர்டினல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்க? இட் கம்ஸ் ஆன் 29th நவம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இங்கே ஆன்சர் ஆஃப் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் தி எபோ கேலண்டர். ஸோ அந்த எபோ கேலண்டர் கேலண்டர் யூஸ் பண்ணி சம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் ஃப்ரைடே ஆஃப் நவம்பர் ஃபால்ஸ் ஆன். ஸோ தேர்ட் ஃப்ரைடே என்னைக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ஃப்ரைடே பாருங்கள். ஸோ இங்கே வந்து தேர்ட் ஃப்ரைடே என்னைக்கு வருது? 15th. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இஸ் 15th. அண்ட் செகண்ட் கொஸ்டின், 7th of November 2019 falls on. இந்த கேலண்டர் பாருங்கள், 7 என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். ஸோ 7 என்றைக்கு வருது? எந்த டே? தேர்ஸ்டே. ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் இஸ் தேர்ஸ்டே. அண்ட் த தேர்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் தி மந்த் ஃபால்ஸ் ஆன். ஸோ கேலண்டர் பாருங்கள், ஃபர்ஸ்ட் சண்டே என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் சண்டே. So first Sunday is 3rd November. Then fourth question is, the day 15/11/2019 falls on. 15 பாருங்க, 15. 15 வந்து என்னைக்கு வருது? தேர்ட் வீக் வருது. அப்படி தான் நான் 15th. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் 1 வந்து, செகண்ட் வீக் 8, அண்ட் தேர்ட் வீக் 15. ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் ஆன்சர் இஸ் தேர்ட் வீக். தென் இஃப் 4th ஆஃப் நவம்பர் ஃபால்ஸ் ஆன் சாட்டர்டே, தென் டேஸ் டேஸ் வில் பி த தேர்ட் சாட்டர்டே ஆஃப் தி மந்த். ஸோ ஃபர்ஸ்ட் 4th நவம்பர் வந்து சாட்டர்டே அப்படின்னு வருது. ஸோ தேர்ட் வீக் வந்து சாட்டர்டே என்ன டேட்டில் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து 4th வருதுன்னா, அண்ட் செகண்ட் வீக் சாட்டர்டே எப்போ வரும்? 1 வீக்கில் 7 days. ஸோ 4 + 7 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 11. ஸோ 11th தான் என்னது? செகண்ட் வீக் சாட்டர்டே. அண்ட் அது கூட 7 ப்ளஸ் பண்ணால் என்னாகும்? 18th அப்படி வரும். ஸோ 18th தான் என்ன? தேர்ட் வீக் சாட்டர்டே. ஸோ அந்த ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் இஸ் 18th. இங்கே சம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், ரைட் தி மொபைல் நம்பர் ஆஃப் யுவர் ஃபாதர் ஆர் மதர். உங்களோட ஃபாதர் இல்லைன்னா மதரோட மொபைல் நம்பரை, ஒரு 10-digit நம்பரை இந்த பாக்ஸ்க்குள்ளாடி எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மொபைல் நம்பர் எழுதிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட ஃபாதர் மதர் நம்பரை தான் எழுதணும். இங்கே நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா டிஜிட் மார்க் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் டிஜிட், அண்ட் செகண்டில் இருக்கிறது செகண்ட் டிஜிட், தேர்ட் டிஜிட், ஃபோர்த் அப் டு 10 digit வரை எழுதுங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பிக் அவுட் அண்ட் ரைட் தி டிஜிட்ஸ் இன் தி ஃபாலோயிங் பொசிஷன்ஸ். 7th digit is. ஸோ இங்கே 7th digitல என்ன நம்பர் இருக்குது பாருங்கள்.
2. ஸோ நான் எழுதியிருக்க மொபைல் நம்பரில் 2 இருக்குது. உங்களுக்கு என்ன வருமோ அது தான் நீங்கள் இதில் எழுதணும். உங்களோட மொபைல் நம்பருக்கு என்ன வருதோ அது 7 டிஜிட்டில் என்ன இருக்கோ ஸோ அதை நீங்கள் எழுதிக்கணும். தென் 6th டிஜிட்டிஸ். ஸோ இங்கே வந்து 6th டிஜிட்டில் என்ன நம்பர் இருக்குது? 1. ஸோ நான் இங்கே 1 எழுதிக்கிறேன். தென் 2nd டிஜிட்டிஸ். 2nd டிஜிட்டில் எனக்கு என்ன நம்பர் இருக்குது பாருங்கள்? 6th. ஸோ நான் 6th அப்படின்னு எழுதிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பரில் 2nd டிஜிட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை இங்கே எழுதணும். தென் த லாஸ்ட் நம்பர் அப்பியர்ஸ் இன் டேஷ் பிளேஸ். லாஸ்ட் நம்பர் வந்து எந்த பிளேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் நம்பர் என்ன பிளேஸில் இருக்குது? 10th பிளேஸ். ஸோ 10th TENTH அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா 10 போட்டு அதுக்கு மேலே TH அப்படின்னு போட்டு எழுதலாம்.